அன்பர் ஜெப ஊழியர்கள் கர்த்தர் உங்களோடு இடைப்பட எங்களோடு இணைங்கள். அன்பரின் நேரம். எழுவழி போவார் என்றே மொழிந்திட்ட என் இயேசுதேவா, கருணையின் தேவா, உம் பிள்ளை கதறுதல் கேட்டிடுவீரோ. தேவ தூதன் மரியாளை சந்திக்கிற ஒரு சந்திப்பு. ஆண்டவர் கூட இருக்கிற ஒருத்தியை தேடி தேவ தூதன் அந்த வீட்டில் பிரவேசித்தான். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் மரியாளோடு கூட இருந்தார். எனவே தான் தேவ தூதன் அந்த வீட்டுக்கு வந்தான். தேவ யாரோடு இருக்கிறாரோ அங்கே தேவ தூதன் வருவான். தேவ தூதர்கள்லாம் வருவார்கள். ஏனென்று சொன்னால் கர்த்தர் தம்முடைய ஆயிரம் ஆயிரமான தூதர்களோடு நம்மை சூழ இருந்து காக்கிறவர். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு விசுவாசத்தோடு தீர்மானத்தோடு நீங்கள் இந்த இடத்தை விட்டு செல்ல வேண்டும். கர்த்தர் கூட வருவார். என்னோடு அவர் இருக்கிறார். அவர் என்னோடு இருப்பார். நான் கலக்கமடைய மாட்டேன். ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டவர் கூட இருந்தால் தேவதூதன் வந்து சொல்லுவான். அங்கே கிதியோனுக்கு சொன்னது போல, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவன் வந்து பராக்கிரமசாலியாட்டம் இல்லை, பயந்து போய் தான் கிதியோன் கோதுமையை அவன் ஆலைக்கு பின்புறமாக போய் மீதியானருக்கு பயந்து கோதுமையை போரடித்தான். அவனை பார்த்து தேவதூதன் சொன்னான், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார். நாம் கூட பயந்த சுபாவமாக இருக்கலாம். சில நேரம் எனக்கு ரொம்ப மற்றவங்களுக்கு முன்னாடி பேசக்கூட பயம்னு நம்மலாம் சொல்லலாம். ஆனால் தேவதூதன் சொல்லுவான், பராக்கிரமசாலி, கர்த்தர் உன்னோட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் அவ்வளோ பயந்த ஒரு மனுஷி நான். எல்லாத்துக்கும் பயப்படுவேன். இருட்டை கண்டு பயப்படுவேன். ஒரு ஷர்ட்டு கை ஆடுச்சுன்னா என்னவோன்னு பயப்படுவேன். அப்படிலாம் பயந்தவள் மனிதர்களுக்கு பயப்படுவேன், வாழ்க்கைக்கு பயப்படுவேன். ஐயோ செத்து போகலாம் என்று நான் தற்கொலை முயற்சியிலே மூன்று முறை முயற்சி செய்த மனுஷி தான். அப்படிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கூட இருக்கிறதை நான் அனுபவிக்க தொடங்கினேன். வாழ்க்கையே மாறிவிட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களோடு கூட இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். என் அன்பு சகோதரி, என் அருமை தாயாரே, அருமையான வாலிப சகோதரியே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா.
ஆண்டவர் கூட இருந்தால் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எத்தனை ஆயிரம் பிரச்சனைகள் வந்தால் என்ன, போராட்டங்கள் வந்தால் என்ன, கர்த்தர் கூட இருக்கும் பொழுது ஒன்றும் நம்மை சேதப்படுத்த மாட்டாது. ஆமேன், ஹல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கடைசியாக, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆசீர்வாதம் வேணான்னு சொல்கிற ஒருத்தர் கூட இந்த உலகத்தில் இல்லை. ஆமாவா, எல்லாருக்கும் வேணும் ஆசீர்வாதம். பக்கத்தில் சொல்லுங்கள், எனக்கும் வேணும் உங்களுக்கும் வேணும், எல்லாருக்கும் வேணும் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், தன்னுடைய பிள்ளைகளை வாழ்த்தும் பொழுது அந்த வாழ்த்தில் கர்த்தர் கூட இருக்கிறான்னு சொன்னால் மட்டும் போதாது, ஆசீர்வாதம் கூட இருக்குதுன்னு வாழ்த்தணும்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆமேன். நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமா. ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். நம்ம ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வாதமாக இருக்கும்படி தேவன் இன்றைக்கு பேசியிருக்கார். அநேக ஸ்திரீகள் இருக்கலாம் உலகத்தில், ஆயிரம் ஆயிரமான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஸ்திரீகளை பார்க்கலாம். ஆனால் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். யாரிடத்தில் தேவ தூதன் பிரவேசிக்கிறானோ, யாரிடத்தில் தேவன் தம்முடைய தூதை அனுப்புகிறாரோ, ஆண்டவர் அவர்களை கிருபை பெற்றவர்களாக வாழ்த்தி கர்த்தர் கூட இருக்கிறார் என்று சொல்லி நம்மை அவர்களை அவர்களுக்கு மத்தியிலே, மனிதர்களுக்கு மத்தியிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக தேவன் நம்மை வைக்க விரும்புகிறார். அந்த மரியாளுக்கு சொல்லும் பொழுது எத்தனையோ ஸ்திரீகள் இருந்தாங்க, எத்தனையோ ஸ்திரீகள் அந்த அந்த ஊரில் இருந்தாங்க. ஆனால் மரியாளை தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். காரணம், அவள் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். இன்றைக்கு நம்மை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நம்ம வீட்டில் நம்மளை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீதிமொழிகள் புஸ்தகம் நமக்கு தெரியும், 31 அதிகாரம். குணசாலியான ஸ்திரீயை, ஆமாம், இதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். இந்த நீதிமொழிகளில் அநேக சிறப்பான வார்த்தைகளை நாம் பார்க்க முடியும். அதில் அந்த குணசாலியான ஸ்திரீயை பார்த்து அவருடைய புருஷன் ஒரு வார்த்தை சொல்லுவானாம். என்ன வார்த்தை அது? 29 வசனம் வாசிங்க. இப்போதுக்கு சாரி, அநேக பெண்கள் இப்போ வாசிக்க வேணாம், ஒரே ஒரு பெண் மட்டும் வாசிங்க. ஆ, அநேக பெண்கள் குணசாலிகளாக இருந்தோம். இங்கே இருக்கிற அத்தனை பேரும் குணசாலிகளாக இருப்போமா? இருக்கிறோமா? சிலர் இல்லைன்றாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நம்மளை பற்றி நாம் தான் சர்டிஃபிகேட் கொடுத்துக்கலாம் இல்லையா, ஆனால் வீட்டில் இருக்கிற மற்றவங்க சர்டிஃபிகேட் கொடுக்கணும். சரி, இப்போது அநேக பெண்கள் குணசாலிகளாக இருந்ததுண்டு சொல்லிட்டு கூடவே ஒரு வார்த்தை அவன் புருஷன் சொல்லுவான். என்ன சொல்லுவான்? நீயோ, நீயோ, அவர்கள் எல்லாரும் பார்க்கலாம் மேற்பட்டவள். அல்லேலூயா. யார் சொல்லுவாங்களாம்? யார் சொல்லுவா? அவன் புருஷன் சொல்லுவான். உலகத்தில் எத்தனையோ பொண்ணு இருக்குது, உன்னை வச்சு எனக்கு என் தலையில் கட்டினாங்களே, போயும் போயும் உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே. இவ்வளோ காலம் எப்படியோ ஓட்டிட்டேன், இன்னும் குறை காலத்தை எப்படி தான் ஓட்ட போகிறேன்னு தெரியலையே. இவ்வளோ காலம் ஏதோ கொஞ்சம் வாலிப வயசு பலம் இருந்துச்சு, போராடி போராடிட்டு இருந்துட்டேன். இப்போ வயசும் போயிட்டுருக்குது, போராடுறதுக்கு கூட சரீரத்துக்கு கூட பலன் இல்லை, என்ன செய்ய போகிறனோ தெரியலையே. சீக்கிரமாக செத்து போனால் கூட ஒரு நிம்மதி இருக்கும். இப்படிலாம் வெளியே தெரியாது, எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வீட்டில் பேசுகிற பேச்சு அவங்களுக்கு தெரியும். நிறைய வீட்டில் நடக்குது இல்லையா? நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த நாள் அருமையான மங்கள வாக்கு திருநாள், நமக்கு ஒரு நல்ல மங்களமான திருநாளாக மாறிட்டா தேசம் மாறும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் புருஷன் உங்களை பற்றி என்ன சொல்ல முடியும்?
நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ முதல்ல அதை நம்முடைய புருஷனுக்கு முன்பாக மாற்றிக்கொள்ளவும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்திரீகளுக்குள்ள அநேக குணசாலிகள், ஆனால் நீயும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் அவங்க எல்லாருக்கும் மேற்பட்டவர். சொல்ல முடியுமா? நம்முடைய வாழ்க்கை நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். பக்கத்தில் பசங்க குணசாலியான ஸ்திரீயோட புருஷன் அவனும் மேற்பட்டவன் ஆகிடுவான். மற்றவங்களுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு மதிப்பு வந்துடும். ஹல்லேலூயா. யார் மூலமாக வரும் சொல்லுங்கள்? குணசாலியான ஸ்திரீ மூலமாக புருஷனுக்கு என்ன வரும்? மதிப்பு, கணம், மேற்பட்டவனாக இருப்பான். ஹல்லேலூயா. மூப்பர்களோடு கூட அவனுக்கு ஒரு மேன்மை. உன்னுடைய புருஷனுடைய இருதயம் உன்னை நம்பும். ஆண்டவனை அப்படி தான் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை விசேஷமாய் மாறப்போகிறது. ஸ்திரீகளுக்குள்ளே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, என்னை மற்றவங்களுக்கு முன்னாடி ஆசீர்வாதமாக சாட்சியாக எழுப்புங்க. ஆண்டவரே, என்னோடய வாழ்க்கை என் புருஷனுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். என் புருஷனுக்கு கனம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. என் குடும்பம் என் மூலமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். என் வீடு ஆசீர்வதிக்கப்படட்டும். என் ஊர் ஆசீர்வதிக்கப்படட்டும். அட்லீஸ்ட் என் திருச்சபை ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஒரு தீர்மானத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்ய போகிறார். அநேக மாற்றங்களை கொடுக்க போகிறார். நம்முடைய வீட்டிலே தேவ தூதர்கள் பிரவேசிப்பார்கள். நான் பல சாட்சிகளை சொல்ல முடியும். கர்த்தருடைய தூதர்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஊழிய பாதையிலே அநேக காரியங்களை செய்யும்படியாய் கர்த்தர் அனுப்பினதே. நேரம் போதாது. நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் செய்ய வல்லவர். ஆமேன். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். மரியாள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொன்னார். நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இன்றைக்கி ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார் இல்லையா? சில காரியங்கள் நாம் மாற்றிக்கொள்ள தான் வேணும். நாம் மாற தான் வேணும். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தில் சில தேவையில்லாத காரியங்கள் உள்ளே வந்ததுக்கு நான் கூட காரணமாக இருந்திருக்கலாம். என்னை மன்னிங்க ஆண்டவரே. துக்கமும் துயரமும் சஞ்சலமும் பாரமும் பாவங்களும் வேதனைகளும் என் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு ஒருவேளை நான் காரணமாக இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. என்னை பரிசுத்தம் பண்ணும், என்னை ஆசீர்வதியும். ஒப்பு கொடுக்கலாம். அன்பு தகப்பனே, இரட்சகர் இயேசுவின் நாமத்தினால் அருமையாக இந்த நாளில் எங்களோடு நீ பேசினீர். வந்திருக்கிற அருமையான உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும். உன்னுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். ஒவ்வொரு சகோதரிகள் மேல், ஒவ்வொரு தாய்மார்கள் மேல் அருமையான உடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, உடைய பிரசன்னம் இறங்கட்டும். நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினால் சத்துருவின் வல்லமைகள் உடைக்கப்படுவதாக. தேவ தூதர்கள் இவர்கள் வீட்டுக்குள் பிரவேசிக்கட்டும். இவர்கள் குடும்பங்களுக்குள் தேவனுடைய பிரசன்னம் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் கிருபை பெற்றவர்களாய் இவர்கள் வாழ்ந்திருப்பார்களாக. கர்த்தர் இவர்களோடு இருப்பீராக. அப்பா, இவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இவர்கள் மூலமாய் இவர்கள் வீடுகள், குடும்பங்கள், இவருடைய சபைகள் இருக்கிற இடம் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். நீர் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அநேகர் என் கூட எனக்காக யாரும் இல்லை என்று கலங்குகிறவர்கள் இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, அப்பா, சில சூழ்நிலைகள் தனியாக நின்று போராடுறேன், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று கலங்குறவர்கள் இருக்கிறாங்கப்பா. அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய இறங்கும். நீர் கூட இருப்பீராக. இந்த நிமிஷத்திலிருந்து கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது இறங்கட்டும் சுவாமி, உடைய வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருடைய கரத்தை பிடித்து நடத்துவீராக. கூட இருப்பதை நிரூபியும் ஆசீர்வதியும் இந்த கூட்டத்தை தொடர்ந்து வெற்றியாய் நடத்தி தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. உங்கள் சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறுதோறும் காலை 8 மணிக்கு நடைபெறுகிறது. இவ்வாராதனையில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்லும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் தொடர்புகளுக்கும் அன்பர் ஜெப ஊழியங்கள்
என் 2 ராஜா தேசிங்க தெரு, புதுப்பேட்டை, விருதாச்சலம், தமிழ்நாடு. செல் 9894633923.